வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கு இந்த மாதம் முதல் 7 புதிய அறிவிப்புகள் அமலுக்கு வந்திருக்கிறது. அது மொத்தமாக அந்த 7 புதிய அறிவிப்புகள் என்னவென்றால் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அந்த 7 புதிய அறிவிப்புகள் நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தமிழகத்திற்கு வரவிருக்கும் ரேஷன் அட்டைக்குரிய இலவச பொருட்களையும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிவிப்பு. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி மக்களுக்கு வழங்கும் ரேஷன் அரிசி இனி தரமான அரிசியாக விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்காண்டி முதல்வர் அனுமதி பெற்ற 21 நுகர்பொருள் வாணிப கழக அரிசி ஆலைகளில் பழுப்பு அரிசி, கல் போன்றவை நீங்க கலர் சானிடைஸ் என்ற நவீன முறை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை செயல்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆகையினால் அத்திட்டத்தை தற்போது தொடங்க வாய்ப்பில்லை என தகவல் வெளிவந்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. பயோமெட்ரிக் முறை பார்த்தீங்கன்னா தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. அதாவது ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் நீங்க வாங்குவதற்கு ரேஷன் கடை அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே அனைத்து ரேஷன் பொருட்களையும் பெற முடியும். நான்காவது அறிவிப்பு. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஜூலை 17, 24 மற்றும் ஆகஸ்ட் 14 ஆகிய நாட்களில் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாட்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு. தமிழகத்தில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள நியாய விலை கடைகள் 5000 மேல் உள்ளனர். இவை பிரிக்கப்பட்டு பகுதி நேர நியாய விலை கடைகளில் இயங்கும். வாடகை கட்டிடங்கள் இயங்கி வரும் ரேஷன் கடைகளுக்கு சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று இன்று பதினா வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறதாலும் விண்ணப்பிக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் தொடர்பான தொடர்புகளுக்கு 18004255901 என்று கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் அட்டையை பற்றிய அனைத்து தகவலும் தெரிய வரும். இந்த 7 அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழகத்தில் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா அமலுக்கு வந்த அறிவிப்புகள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அமலுக்கு வர அறிவிப்பை நீங்க தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.